إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மா தினத்தினுடைய ஒழுக்கங்களை குறித்து சொல்லித்தரும் பொழுது நபிகளார் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆதி வல் இமாமு யக்துபு, ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கது லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான் என்ற அந்த நபி மொழியை நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்தவர்களாக இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக கல்வி என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களையும் சமூகம் சார்ந்த சில விழிப்புணர்வு தகவல்களையும் உங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கென்று கொடுத்த எண்ணற்ற பல்வேறு அருள் கொடைகளில் ஒரு அருள் கொடைதான் இந்த கல்வி. பல்வேறு வகையான தகவல்களை நாம் அறிந்து கொள்வதன் வாயிலாக நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் பிறரை நல்ல ஒரு பாதையை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு கருத்துதான் இந்த கல்வி. இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்தே இறைவன் மனித குலத்திற்கு அது குறித்து தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பேசுகிறான், அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அனைத்தின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பிறகு மாணவர்களுக்கும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு போட்டி, அதில் வானவர்கள் சொல்லுகிறார்கள், சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம், இறைவா நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, நீ அறிந்தவன் நுணுக்கமானவன் என்று அந்த நேரத்தில் வானவர்கள் இறைவனிடத்தில் பதிலளிக்கக்கூடிய காட்சியை திருக்குறானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இந்த கல்வி வானவர்களை காட்டிலும் ஒரு படி மேல கண்ணியத்தை மனிதர்களுக்கு பெற்று தந்த ஒரு அருள்கொடை. இந்த அருள்கொடையை குறித்து திருக்குறானிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நபியை அல்லாஹ் அனுப்பும் பொழுதும் அந்த நபியினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு கல்வியையும் ஞானத்தையும் நாம் வழங்கி நபி என்கிற தகுதியோடு அந்த மக்களிடத்தில் அனுப்பினோம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒவ்வொரு இறை தூதருடைய பெயர்களை வரலாற்றை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இவர் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்,
ஞானமிக்கவர் என்று சொல்லிதான் இறைவன் அனுப்புகிறான். அத்தனை இறை தூதர்கள்ட்ட இருந்த ஒரு பண்பாடு, ஒரு மிக முக்கிய அருள் கொடை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தரவில்லை. ஆனால் அதைவிட சிறந்த ஞானத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மியாக, ஒரு பாமர மனிதராக அல்லாஹ் ஆக்கியிருந்தான் என்றால், இந்த நபிக்கு ஒரு அருள் கொடை கிடைப்பதை விட இந்த இஸ்லாம் விமர்சனங்களை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் மிக அவசியம் என்பதை இறைவன் உணர்ந்து நபியினுடைய கல்வி அறிவை அல்லாஹ் பறித்துக் கொண்டான். இந்த இஸ்லாம் உலகத்தில் தலை சிறந்த அறிஞர்களால் மட்டும் அறிஞர்களாகவே இருந்தாலும் சரி, கட்டமைக்க முடியாத ஒரு மார்க்கம் ஒரு பாமர மனிதர் உருவாக்கியிருக்கிறார். அப்ப அந்த மனிதரின் சொந்த கூற்றாக இருக்குமா, இறைவனின் கூற்றாக இருக்குமா என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இறைவன் நபிகளாருடைய கல்வி அறிவை வழங்காமல், அந்த அருள் கொடையை இறைவன் வழங்காமல் இறைவன் தடுத்து கொண்டான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த அதைவிட மிகப்பெரிய நியமத், இந்த நபிக்கு ஒரு அருள் கொடை வழங்கப்படவில்லை, ஆனால் இந்த நபி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அருள் கொடையாக வழங்கப்பட்டதாக திருக்குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அப்ப கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். கல்வி எதற்காக படிக்கப்பட்டது, அதற்காக பாடசாலைகள், பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு பகுதியிலும் பிள்ளைகள் சென்று வர வேண்டும் என்பதற்காக உலகத்தில் பல நாடுகள், இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாநிலங்கள் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்திற்காக வேண்டி எண்ணற்ற பல்வேறு முன் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டே வருகிறார்கள். தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு குறிப்பிட்ட காலம் முன்பு வரை, ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எழுத படிக்க தெரிந்த மக்களினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்தது. என்ன காரணம் என்றால், அதற்கு மிக அடிப்படையான 2 காரணம். முதல் காரணம், நீ எல்லாம் கீழ் ஜாதி, பள்ளிக்கூடத்திற்கு வந்து படித்து நீ என்ன கிழிக்க போகிறாய், அதனால் நீ படிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி மேல் வர்க்கத்தினர்களால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், கல்வி அறிவு அற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். பழங்குடியினர்கள், தலித்துகள் போன்ற சிறுபான்மையின மக்களாக, அதே நேரத்தில் கீழ் ஜாதிகளாக பார்க்கப்பட்ட மக்களுக்கு இத்தகைய கொடுமை நடந்தது. இஸ்லாமிய சமூகம் ஏன் கல்வியில பின்தங்கியது என்றால், இந்த நாட்டை ஆட்சி செய்த 300 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களிடத்தில் மிக பெரும் அளவில் சிம்ம சொப்பனமாக மிகச்சிறந்த ஒரு பதவிகளில் வகித்தவர்கள் முஸ்லிம் மக்கள். சிறந்த பல்வேறு பதவிகள், சிறந்த பல்வேறு பட்டப்படிப்புகள், பல்வேறு பட்டங்களை எல்லாம் பெறக்கூடிய இடத்தில் இருந்த இந்த முஸ்லிம் சமூகத்தவர்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற வேண்டும் என்றால் நாம் படித்த பட்டப்படிப்புகளை தூக்கி எறிய வேண்டும், ஆங்கிலேயர்களுடைய கல்வியை நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கர்ஜனையை முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் சமூக தலைவர்கள் ஒரு 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தகைய தகவலை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்றால், கேரளா பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம் ஆலிம் பெருமக்கள் எல்லாம் மெம்பர் படியிலே அறிவிப்பு செய்தார்கள், ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்றார்கள், அது அல்லாஹ்விடத்தில் பெரும் குற்றம் என்றார்கள், மறுமையில் இதனால் நீ தண்டிக்கப்படுவாய் என்றார்கள். என்ன காரணம், இந்த மக்கள் ஆங்கிலத்தை புறக்கணித்தால், இந்த மக்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திருப்பி விட்டால் இலகுவாக சீக்கிரத்தில் இந்த நாடு சுதந்திரம் அடையும் என்ற நோக்கத்தில் அன்றைக்கு இருந்த ஆலிம் பெருமக்களால் இத்தகைய கருத்து முன்வைக்கவும் பட்டது. அப்ப தமிழகத்தில் கல்வியறிவு குறைவதற்கான, இந்தியாவில் கல்வியறிவு குறைவதற்கான 2 காரணங்களில் ஒரு காரணம் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற ஏற்றத்தாழ்வு, இன்னொரு காரணம் இந்தியாவினுடைய சுதந்திரம் கிடைக்கப்பட வேண்டும் என்றால் நானும் என்னை சார்ந்தவர்களும் என் சமூகத்தவர்களும் ஆங்கிலேயர்களுடைய கல்வியை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு முஸ்லிம்களில் அதிகமான தாய் தந்தையர்களை எழுத படிக்க தெரியாத கை நாட்டுகளாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளியது. அதன் விளைவுதான் தமிழகத்தில் அதிகமான மக்கள் கல்வி அறிவற்றவர்களாக இருந்தார்கள். அது காலங்கள் மாறி என்ன வந்தது, ஒரு சில முதல்வர்கள் உண்மையில் அவர்களுடைய தியாகம்,
அவர்கள் சமூக மக்கள் மீது கொண்டிருந்த அக்கறையெல்லாம் மிகப்பெரும் அளவில் யாருமே இது போன்ற வர முடியாது என்ற நிலையில் சில முதல்வர்கள் எல்லாம் தமிழகத்தில் வந்தார்கள். நீங்கள் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிக்க வேண்டும், மதிய உணவு திட்டம் என்றார்கள். அந்த திட்டம் அப்படியே மாறுகிறது, சத்துணவு திட்டம் என்றார்கள், வாரம் இரண்டு முட்டை என்றார்கள். அதுல பல்வேறு வகையான செயல் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்ப புது ஆட்சி என்ன கொண்டு வந்திருக்குன்னா காலை உணவு திட்டம்னு வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மதிய உணவு திட்டத்தில் ஆரம்பித்தது சத்துணவு திட்டமாக மாறி அது இன்னும் கொஞ்சம் மெருகேறி மீண்டும் காலை உணவு திட்டம் என்று கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் வழங்கப்படுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு தெரியுமா? ஒரு முறை நீ சாப்பாடு கொடுக்கற, ஒரு சில வருஷத்துல அந்த நிலை மாறணுமா இல்லையா? நீ மறுபடியும் காலை உணவு நான் கொடுக்கறேன், நீ வான்னு சொல்லி கூப்பிடுறேன்னா கல்வியில் இந்த சமூக மக்கள் எவ்வளவு பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள்! சோறு போடுறேன்னு சொன்னா கூட வரமாட்டுக்கிறான். கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள மறுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே சொல்லி தருகிறான், அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான். ஞானம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏராளம் நன்மை வழங்கப்பட்டவர் என்று இறைவன் பேசுகிறான். கல்வி வழங்கப்பட்டவனை தவிர வேறு எவனும் சிந்திக்க மாட்டான், வேறு யாரும் பாடம் பெற மாட்டான் என்று இறைவன் திருக்குறானில் கல்வியினுடைய ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் சமூக மக்களுக்கு அதிகமாக போதித்த ஒரு மிக முக்கிய ஒரு கோட்பாடு கல்வியை குறித்து, எழுத படிக்க தெரியக்கூடிய அந்த ஞானத்தை குறித்து. அது குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் தோழர்களுக்கு தோழியர்களுக்கு அதிகம் அதிகமாக வலியுறுத்தினார்கள். நபிகளார் சொன்னார்கள், மன் சலக்க தரீக்கன் எல் தமிசுஹு ஃபீஹி இல்மன், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில புறப்பட்டு பயணப்படுகிறாரோ சஹலல்லாஹு தரீக்கன் இலல் ஜன்னா, அவருக்குடைய அவருடைய சொர்க்க பாதையை அல்லாஹ் லேசுபடுத்துகிறான். இது எந்த கல்வியை பற்றி பேசுகிறது? மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் சேர்த்து பேசுகிறது. உலக கல்வி என்றால் அர்பம் இஸ்லாம் சொல்லல, நீ இன்ஜினியர் ஆகாத, நீ டாக்டர் படிக்காத, நீ லாயர் ஆகாத, நீ ஆலிம்சா மட்டுமே படி என்று மார்க்கம் சொல்லல. ஆனால் யார் மார்க்கத்தை கற்று மக்களுக்கு நற்போதனைகளை செய்கிறாரோ அவருடைய கூலியை உலகத்தில் வேறு யாரும் அடைந்து கொள்ள முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, கல்வி அதை கடந்து பல்வேறு கல்விகள் இருக்கிறது. இது ஒவ்வொன்றுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடியதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கல்வி ஞானத்தை குறித்து மக்களுக்கு போதித்தார்கள். அதன் விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? ரசூல்லாவுடைய சமூகத்தில் இருந்தவர்கள் பெரும்பான்மையான ஆட்கள் கல்வி அறிவு அற்றவர்கள். ரசூல்லா எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க பாருங்க, தன் சமூகத்திற்கு மாதம் என்றால் ஒரு மாதம் 29 வரும், ஒரு மாதம் 30 வரும், பிறை கணக்கில், நம்ம உலக கணக்கில் சொல்ல, இஸ்லாமிய மார்க்க கணக்கில் மாதம் என்றால் 29 அல்லது 30. 29 நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது அந்த பிறையை பார்ப்பதற்கு முன்பாக, 30 நாம் முடிவு பண்ண முடியாது அந்த நேரத்தை அடைகிற வரைக்கும். அப்ப இந்த மாசம் இப்ப ஷாபான் மாசம் நடக்கிறது, இது 30 ஆகுமா 29 ஆகுமா மாத கடைசியில் போனாதான் தெரியும். அடுத்த மாதம் ரமலான் 30 ஆகுமா 29 ஆகுமா அந்த மாத கடைசியில் போனாதான் தெரியும். ரசூல்லா அதுக்கு அந்த மக்களுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க, 30 29 சொல்லிட்டு போயிடலாம்ல. ரசூல்லா சொல்றாங்க, மாதம் என்பது இப்படி இப்படி இப்படிங்கிறாங்க. அந்த பாமர மக்களுக்கு புரியணும், அவங்களாம் எழுத படிக்க தெரியாத மக்கள். 29 உட்காந்து பெரிய கணக்கு நடப்பாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, ஒரு முறை ரசூல்லா சொல்றாங்க, உங்களில் யாராவது ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, 1000 நன்மையா அது பெற முடியுமா? அந்த 1000 அவங்களுக்கு பெரிய கணக்கா தெரியுது. 1000 வார்த்தை, 100 வார்த்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கணக்கு. ஏன் அப்படி கணக்கா இருக்குன்னா, எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அது பெருசு. எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்கிறாங்களே, ஒரு 1000 ரூபா கிடைக்குமா மாச சம்பளம் அப்படின்றாங்க. அதனுடைய செலவுகளை பற்றி தெரிந்தால் அது எவ்வளவு கம்மிங்கிறது ஒரு பக்கம். எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு 1000 100 பெருசா தெரியும். ரசூல் அந்த 30 விளக்கம் கொடுக்கிறாங்க, மாதம் என்றால் இப்படி இப்படி இப்படிங்கிறாங்க. 30 முறை, அதாவது 3 முறை காட்டுகிறார்கள், மறுபடி காட்டுறாங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாம் அடைக்கிட்டாங்க 29. அந்த மக்களுக்கு புரியற மாதிரி ரசூல விளக்கம் கொடுக்கிறாங்க. ஏன் ரசூல இப்படி விளக்கம் கொடுக்கணும்? ரசூல 30 என்று சொன்னால் அந்த மக்களுக்கு புரியாது.
29 என்று சொன்னால் அந்த மக்களுக்கு அவ்வளவு லேசா புரியாது. அதிகமாக கல்வி கற்றுக் கொள்ளாத பாமர மக்கள் தான் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். எண்ணிக்கை தெரியாது, எழுத்துக்கள் தெரியாது, அது பற்றி தெரியாதுங்கிறதுனால ரசூல் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்படி ஒரு சமூகம் இருந்துச்சுல, எப்படி 30 வார்த்தையில சொல்ல முடியாது, கையை காட்டி சொன்னால் லேசில் புரியும் இருந்த சமூகம் அடுத்த 200 வருஷத்துல இந்த உலகத்தில் செய்த புரட்சி சாதாரண புரட்சி கிடையாது. ரசூல் மௌத்தாகுறாங்க, அடுத்து அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வருகிறார்கள். இஸ்லாமிய கிலாபத்தில் எழுந்த சில பல்வேறு வழிகேடுகளை அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அறுத்து எறிகிறாங்க. அடுத்து அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாகுறாங்க, உமர் ரதியல்லாஹு அவர்கள் தலையெடுக்கிறாங்க. அவர்கள் காலத்தில் வந்த பல்வேறு வழிகேடுகள் அதையெல்லாம் அறுத்து எறிஞ்சிடறாங்க. பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு வழிகட்ட கொள்கைகள் தங்களுக்கென்று கால் ஊன்றி நிற்க ஆரம்பிக்குது. ஷியா கொள்கை என்று ஒருத்தன் தோற்றம் பெறுறான், ஹாரிஜியா என்று இன்னொருத்தன் தோற்றம் பெறுறான், அப்படி ஒவ்வொன்றா வருது. பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாகுறாங்க, அலி ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், மாவியா வருகிறார். இப்போ அடுத்தடுத்த பல்வேறு சஹாபாக்கள், பல்வேறு தாபியின்கள் ஆட்சி பொறுப்பிலே ஒவ்வொரு கட்டிலில் ஏறி அமர்கிறார்கள். இந்த நேரத்தில் நடக்கிற இதை சூழ்நிலையை பாருங்க. இஸ்லாம் மதீனாவை கடந்து மக்காவை கடந்து பல நாடுகளுக்குள் இஸ்லாம் நுழைய ஆரம்பிக்குது. உமருடைய ஆட்சி காலத்தில், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாட்டுக்குள் இஸ்லாம் செல்கிறது. அப்படி போகிற நேரம் ஏறத்தாழ அலி ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஸ்பெயின் தேசத்திற்குள் இஸ்லாம் நுழைகிறது. எந்த நாட்டுக்குள்ள போகுது? ஸ்பெயினுங்கிற நாடு, அதாவது ஜெர்மன் தேசத்திற்கு மிக நெருக்கத்தில் உள்ளது. மிக பெரும் அளவில் கிறிஸ்துவ மக்களால் சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு ஸ்பெயின் தேசம். அந்த நாட்டுக்குள் இஸ்லாம் நுழைகிறது. இஸ்லாம் நுழைதல் இஸ்லாமியர்கள் போல, இஸ்லாமிய கொள்கை பரவுது உள்ள, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்குள்ள வராங்க. அவர்களில் ஒரு சிலர் கல்வி ஞானம் கொண்டவர்கள். அந்த கல்வி ஞானத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் மதத்தில் இருந்தார்கள். அவங்க மதம் எப்படி தெரியுமா? ஒரு காலத்தில் ரோம் தேசத்தில் ஒரு அறிஞர், ஒரு ஆய்வாளர், அவர் மக்கள்கிட்ட சில கருத்துக்களை அறிவியலை முன்னிறுத்தி வைக்கிறார். அறிவியலை முன்னிறுத்தி வைக்க தப்பில்லையே. இப்போ மார்க் என்ன சொல்லுதுன்னா, அறிவை வளர்ச்சியை பற்றி இஸ்லாம் மார்க்கம் தூண்டுகிறது. நீ எதையாவது சிந்தி, எதையாவது யோசி, ஏதாவது மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு கண்டுபிடிப்புகளை கொண்டு வா, அது எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. கண்டுபிடிச்சிட்டு வந்த உடனே மக்களுக்கு தேவையா இல்லையாங்கிறது பின்னாடி யோசிக்கணும். முதல்ல கண்டுபிடி. பல்வேறு வகையான விஞ்ஞான தொழில்நுட்பத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் வித்திடுகிறது. ஆனால் ரோம் தேசம் எப்படி தெரியுமா? ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் வராரு, ஒரு கருத்தை சொல்கிறார். அவர் சொல்வது கிறிஸ்துவ மக்களுடைய வேதத்திற்கு எதிராக இருந்தால் கொன்று விடுவார்கள். எப்படி இருந்தாங்க பாருங்க அந்த மக்கள். நீ சொல்ற கோட்பாடு என் மதத்திற்கு எதிராக இருந்தால் நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஒரு அறிஞரை, ஒரு விஞ்ஞானியை ரோம் தேசத்தில் நடுத்தெருவில் வைத்து கொளுத்து எரிந்தார்கள். பிறகு அவர் கண்டுபிடிச்சது இன்றைய காலகட்டத்தில் சரின்னு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அன்றைய மக்கள் எப்படி இருந்தாங்க? அந்த அறிவின் தேடலை வெளிப்படுத்த நினைச்சாங்க, வெளிப்படுத்தினால் கொன்று விடுவார்கள் என்ற சூழ்நிலை. இப்படி எத்தனை விஞ்ஞானிகள், அறிஞர்கள், ஆய்வாளர்கள் உலகத்தில் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? ஒன்று ரெண்டு பேர்லாம் கிடையாது, ஏறத்தாழ கிறிஸ்துவ உலகத்தால் 2000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் கொளுத்தி எறியப்பட்டார்கள், கொன்றொழிக்கப்பட்டார்கள். அப்ப அவன்லாம் ஒரு சில விஷயத்தை யோசிக்கிறான், வெளியே கொண்டு வர முடியல, சொன்னா கொன்னுருவாங்கன்னு இருந்தான். இஸ்லாம் வந்துச்சா, அட இப்படி ஒரு மார்க்கத்தை தானப்பா நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த மார்க்கம் தேடுன்னு சொல்லுது, கண்டுபிடின்னு சொல்லுது, அறிவை பயன்படுத்துன்னு சொல்லுது, மார்க்கத்துக்குள்ள வந்துட்டான். ஸ்பெயின் தேசத்தில் ஏறத்தாழ 90% அதிகமான மக்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்குள் வருகிறார்கள். இப்போ அவனுக்கு கிரவுண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ எதனால் யோசிக்கலாம், எதனால் கண்டுபிடிக்கலாம், எந்த மார்க்கம் தடுக்காது, நமக்கு இஸ்லாம் பக்கபலமாக இருக்குன்னு சொல்லி முஸ்லீமாக மாறினவன் உலகத்தில் பல்வேறு தலை சிறந்த பொருட்களை கண்டுபிடித்தான். நம்ம வச்சிருக்கிறோம்ல ஜாமண்ட்ரி பாக்ஸ், பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறோம்ல, இதை கண்டுபிடிச்சவன் முஸ்லீம். நிலாவினுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம், பூமிங்கிறது உருண்டை, இப்படி வானியல் துறை சார்ந்த பல்வேறு வகைக்கு அடித்தளமிட்டவன் முஸ்லீம். கடலியல் சார்ந்து கண்டுபிடித்தவன் முஸ்லீம், மண்ணியல் சார்ந்து கண்டுபிடித்தவன் முஸ்லீம். நம்ம எல்லாருக்குமே அறிவியல் தான் தெரியும். இந்த அறிவியலை பல கூற பிரிக்கிறாங்க, இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு பிரிக்கிறாங்க. இயற்பியலை 40 கூற பிரிக்கிறான், வேதியியலை 40 கூற பிரிக்கிறான், உயிரியலை 80 கூற பிரிக்கிறான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று. மரத்துக்கு தனி ஒரு ஆலஜி இருக்கு, மூளைக்கு தனியாக ஒரு கல்வி இருக்கிறது, மண்ணுக்கு தனியா ஒரு கல்வி இருக்கிறது, சூரியனுக்கு தனியா ஒரு கல்வி இருக்கிறது, தண்ணீருக்கு தனியா ஒரு கல்வி, ஒவ்வொரு பொருளுக்கு தனித்தனி கல்வி. காற்று எடுத்துக்கங்க, காற்று நமக்கு ஒண்ணுதானே, நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான்.
ஆக்சிஜனுக்கு தனி கல்வி, ஹைட்ரஜனுக்கு தனி கல்வி, ஹீலியத்திற்கு தனி கல்வி. இதெல்லாம் காற்றுக்குள்ள இருக்கிற பல்வேறு வகையான காற்றின் பெயர். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கல்விகளை இன்றைக்கு உலகத்தில் கட்டமைத்தார்கள். இது எல்லாவற்றிற்கும் ஆரம்ப புள்ளியாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்களால் தான் பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள் கண்டறியப்பட்டது. பல்வேறு கட்டிடக்கலைகளுக்கு அடித்தளமிட்டவர்கள் முஸ்லிம்கள். எல்லா வகையான அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டவர்கள் முஸ்லிம்கள். இப்படி இருந்தாங்களா? ஏன் இப்படி வந்தாங்க? இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு ஆர்வம் கொடுத்துச்சு. அல்லாஹ் நிறைய வச்சிருக்கிற உலகத்துல, நீ தேடு, கண்டுபிடி, உன் புத்திய சும்மா வச்சிடாத. நீ கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அது மக்களுக்கு நன்மை, அது மக்கள் நன்மை பெற பெற உனக்கும் நன்மை என்று சொல்லி மார்க்கம் பல்வேறு வகையான செயல் திட்டத்திற்கு வித்திட்டது. மேக்ஸில் எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட சாப்டரை கண்டுபிடித்தது. பல்வேறு துறைகளை கண்டுபிடித்தவர்கள் முஸ்லிம்கள். அறிவியலை எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு வேறு சார்ந்த எத்தனையோ பல்வேறு சார்ந்த பொருட்களை, துறை சார்ந்த பொருட்களை எல்லாம் உலகத்திற்கு அடையாளம் காட்டி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இப்போ இவ்வளவு நடந்துச்சா? இந்த கல்வியில் முஸ்லிம் மக்கள் தேர்ச்சி பெறுவது பல தரப்பு நாட்டு மக்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன பார்க்கிறான், இவனால மக்களுக்கு நன்மைன்னு பார்க்கல. உன் மதத்தால் மக்களுக்கு நன்மை என்றால் உலகம் முழுக்க உன் மதத்துக்குள்ள வந்துடும், உன் நாட்டுக்குள்ள வந்துடும், உனது அடிப்படை மார்க்கத்திற்குள் வந்துடும். அப்படிப்பட்ட மார்க்கத்திற்குள் வர விடாமல் தடுப்பதற்கு முஸ்லிம்களுடைய கல்வி உரிமை அன்றைய கால பொழுதுகளில் இருந்து பறிக்கப்பட்டது. இஸ்லாம் வந்ததுனால்தான் மக்களுடைய அறிவு வேலை பார்த்துன்னு சொல்லல. இஸ்லாம் மட்டும்தான் மக்களுடைய அறிவுக்கு பாதை வகுத்து கொடுத்தது, வேற எந்த மார்க்கம் பாதை வகுத்து கொடுக்கல. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ பல விஞ்ஞானிகள் இந்தியாவில் தோற்றம் பெற்றார்கள். ஆனால் இவர்களெல்லாம் மதத்திற்கு எதிரானவர்கள், இவர்களெல்லாம் கடவுளுக்கு எதிரானவர்கள், சாந்திய சமாத சாந்தியத்திற்கு எதிரானவர்கள், நம்முடைய சம்பிரதாயத்திற்கு எதிரானவர்கள் என்று சொல்லி பல விஞ்ஞானிகள் இதே இந்திய நாட்டில் ஓட ஓட விரட்டப்பட்ட வரலாறுகள் உண்டு. இஸ்லாம் என்ன சொல்கிறது, உன் அறிவுக்கு வித்திட்டதை இறைவன் தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. நீ நிறைய யோசி, நிறைய கண்டுபிடி, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று சொல்லி அறிவியலுக்கு மிகப்பெரும் அளவில் பாதை அமைத்த மார்க்கம் இந்த இஸ்லாம். இப்ப அப்படிப்பட்ட முஸ்லிம் மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த பொருளை எடுங்க, அறிவியல் தொழில்நுட்பம் இதனுடைய ஆரம்பம் முஸ்லீமா தான் இருக்கும். எந்த இந்துவும் கிடையாது, எந்த கிறிஸ்தவனும் கிடையாது, எந்த யூதனும் கிடையாது. இன்னைக்கு யூதன் தான் பெரிய புத்திசாலின்னு பேசப்படுது. யூதர்கள் தான் அன்றைய கால பொழுதுகளில் யோசிக்க கூடாது என்று கோட்பாட்டை வகுத்தவர்கள். சிந்திக்காத, முட்டா பயலாக இரு, இங்கனே இரு, மார்க்கத்தூட்டு வெளியே பெறாத, யாருக்கிட்டே எந்த கேள்வி கட்டுறாத, இப்படியே இரு என்ற கோட்பாட்டை வகுத்தவர்கள் யார், யூதர்கள். இன்றைக்கு அவன் இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாட்டை வகுத்து கொண்டு அதுல பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்கக்கூடிய செயல் திட்டத்தில் இருக்கிறான். முஸ்லிமின் நிலைமை என்ன? இப்போ பொருளாதாரம் தான் நிலைமை, காசு பணம் எப்படி சம்பாதிக்கிறது, இதிலேயே இலக்காக வைத்து பயணிக்கிறான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு வருகிறார்களோ, ஒன்று அவர்கள் கருவறுக்கப்படுகிறார்கள், அல்லது அவர்களுடைய பொருட்கள் விலை பேசப்படுகிறது. ஏன் அவன் மட்டும் யோசிக்கிறான், நம்ம இந்தியாவில் எவனுமே யோசிக்கல. அந்த மார்க்கத்தை மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் யோசிக்கிறார்கள், ஏன் முஸ்லீம் யோசிக்க முடியல? இவர்கள் வளர்ந்து வருவது அவர்களுக்கு பிடிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஹைட்ரோ கார்பன் சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் தோண்டப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு ஒரு வாயு ஒன்று எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறான்? இந்த ஹைட்ரோ கார்பன் மக்களுக்கு தேவை. ஹைட்ரோ கார்பன் இப்படி மட்டும் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பல தொழில்நுட்பத்தை சில இளைஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. மாட்டு சாணி இருக்குல்ல, அற்பமான பொருள், இதை பதப்படுத்துவதன் மூலமாக ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும். நீ பூமியை தோண்டுற, நல்ல தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுற, அதுக்கப்புறம் உள்ள தோண்டி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற, இதனால பூமி சத்துரும், தண்ணி போயிரும், இங்க இருக்கிறவன செத்து போயிருவான். சோமாலியா நாடு மாதிரி ஆயிடும் தமிழ்நாடு. அதனால ஹைட்ரோ கார்பன் இப்படி எடுக்காத, வேற ஒரு வழி இருக்குது. எப்படி தெரியுமா? மாட்டு சாணத்திலிருந்து எடுக்க முடியும்னு சில இளைஞர்கள் சொன்னார்கள். அந்த கோட்பாடு என்னாச்சு? புதைக்கப்பட்டு விட்டது. ஏன் புதைக்கப்பட்டுருச்சு? அவனுக்கு நோக்கம் ஹைட்ரோ கார்பன் மட்டும் இல்லை, நீ வளர்ந்துடக்கூடாது, ஒரு நாட்டை அழிச்சுட்டா நீ செத்துருவல்ல, நீ செத்துட்டா அடுத்து கல்வித்தா, வேலை வாய்ப்பத்தா, அதைத்தான் இதைத்தான் வரமாட்டேன்ல, எனக்கு ஒரே கல்ல ரெண்டு வாங்க. இந்த அடிப்படையில் தான் உலகத்தில் பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை பாதையை அமைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயமும் அப்படித்தான். நீ யோசிக்கவே கூடாது, நீ சிந்திக்கவே கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் ஒரு கால் பகுதியை விட குறைவாக விவசாயத்தை செய்தால் ரொம்பலாம் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கிற நிலப்பரப்புல கால் பகுதி கூட வேண்டாம், 10% நிலத்தில்
விவசாயத்தை செய்தால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சாப்பாடை கொடுத்து பிச்சத்தை கொட்டலாம், அவ்வளவு இருக்கு. ரொம்பவே கிடையாது, வெறும் 10% நிலத்தை மட்டுமே விவசாயம் செய்தால் போதும். அப்படி செய்தால் உலகத்துக்கே சோறு போடலாம், உலகத்திற்கே உணவு தரலாம். ஆனால் உணவுக்கு பற்றாக்குறை இந்த உலகம் ஏன் வருதுன்னு கேட்டா, அந்த அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தடுக்கிறது. இப்படி உலக அரசியல் போய்கிட்டு இருக்கு. அடுத்தவன் கத்துக்காத, அடுத்த முட்டாளாவே இரு, நான் உன்னை வச்சு சம்பாதிக்கிறேன், புதுசா நோய் இறக்குவேன், அந்த நோய்க்கு மருந்து இறக்குவேன், எல்லாவற்றையும் கொண்டு ஊதியத்தை பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இப்ப இப்படி ஒரு அதல பாதாளத்தில், ஒரு படு பயங்கரமான கால பொழுதுகளில் முஸ்லிம்களுடைய கல்வி எப்படி இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வெளிநாட்டு வாழ்க்கை, உள்ளூர்ல வீடு கட்டணும், உள்ளூர்ல பிசினஸ் பண்ணணும், அல்லது வெளியூர்ல பிசினஸ் பண்ணணும், தனது கல்வியை இந்த சமூக மக்களுக்கு, மனித குலத்திற்கு பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்ற சிந்தனை முஸ்லிம்கள் யாருக்காவது இருக்கிறதா? நான் ஒரு விஞ்ஞானியாக ஆக போறேன், நான் ஒரு சில பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்து மக்களுக்கு தரப்போகிறேன். இளம் விஞ்ஞானிகளுக்கு இந்த உலகம் கொஞ்சம் ஆர்வமூட்டுதலை கொடுத்தால் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி வருவான். ஏன் மற்றவனுக்குள்ள மூளை இல்லையா? நீ சொல்ற ஐசக் நியூட்டனுக்கும் ஐன்ஸ்டீனுக்கு மட்டும்தான் மூளை இருக்குதா? மற்றவன் முட்டா போயிடா, மண்டையில் அவனுக்கு என்ன களிமண்ணா இருக்குது? உலகத்து அத்தனை பேருமே தலை சிறந்த விஞ்ஞானிகளாக வர முடியும், ஆனால் வருவதை தடுக்கிறார்கள். இந்த கல்வி அறிவியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்றைக்குள்ள முஸ்லிம் சமூகம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலப்பொழுதுகளில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கடிவாளத்தை போட்டு அமைச்சாச்சு. என்ன தெரியுமா கடிவாளம்? 10th எழுதணும், 12th எழுதணும், ஒரு டிகிரியை போடணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ஐடி நிறுவனம், ஆப் டெவலப்பர், அல்லது வேறு வேறு வகையான நிறுவனங்களில் மாதம் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் சம்பாத்தியத்தில், ஊதியத்தில் ஒரு நாட்டை தேடியோ வேறு மாநிலத்தை தேடியோ அந்த சேரை நோக்கி நகர வேண்டும் என்ற அளவில் இன்றைக்குள்ள முஸ்லிம்கள் நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத மற்ற சமூகத்தவர்களும் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது கல்வி அல்ல. கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் படித்தேன், நான் படிக்கிற காலத்தில் என் தாய் தந்தையர்கள் 20 லட்சத்தை முதலீடாக ஆக்கினார்கள், இப்போது மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், எங்க தாய் தந்தை போட்ட காசையெல்லாம் 1 வருடத்தில் 2 வருடத்தில் சம்பாதித்து விட்டேன், இதுவா கல்வி? இதை எதுலையும் போடலாமப்பா. உன் வாப்பா அம்மா உனக்கு படிக்கிறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணார்ல, அதை நீ பிசினஸ்ல போட்டு, நீ 10 வயசுல வரதுக்கு முன்னாடி அதை ரெட்டி மடங்காக்கல. 10 லட்சத்தை பிசினஸ்ல போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சா, வேறு வேறு தொழில்களை செய்தால், பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்களை, வணிக வளாகங்களை உண்டாக்கினால் உன் தந்தை போட்டதை விட பல மடங்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். இதுக்கு கல்விதான் உனக்கு கிரவுண்டா? கல்விங்கிற கிரவுண்டில் வந்துதான் நீ பொருளாதாரத்தை சம்பாதிப்பாயா? இந்த சிந்தனையை பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து முதல் எடுத்துருங்க. நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, பிள்ளைகளை, அடுத்த கட்ட தலைமுறையினர்களை உருவாக்குவதற்காக, அவர்களை அறிவாளிகளாக மாற்றுவதற்காக, மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு கருத்துக்களை, சிந்தனைகளை விதைப்பதற்காகத்தான் படிக்கிறோம் என்பதை பிள்ளைகளுக்கு அடிப்படையாக புரிய வையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். உல் மலாயிகா, வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள், கல்வியில தேர்ச்சி பெற்ற மக்கள் சாட்சி கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் இல்லைனாலும், ஹதீஸ் இல்லை என்றாலும், உலகத்தை பார்த்தா ஒருத்தர் சொல்லுவான், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அவன் கல்வி அவனை பேச வைக்கும், அந்த கல்வி அவனை சிந்திக்க வைக்கும். இந்த கல்வியை கொண்டு மக்களுக்கு எவ்வளவோ பல்வேறு அறிவு சார்ந்த பொருட்களை, அறிவு சார்ந்த நிகழ்வுகளை பாடம் புகட்ட முடியும். மக்களை அப்படிப்பட்ட கல்வி அறிஞர்களாக மாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொருளாதாரம் மட்டும்தான் இலக்கு. இதை படிச்சா எவ்வளவு சம்பளம், அதை படிச்சா எவ்வளவு சம்பளம், இதை படிச்சா மக்களுக்கு என்ன பயன், இது படிச்சா என் பிள்ளை எப்படி எல்லாம் மக்களுக்கு சேவை ஆற்றுவான், ஏன் இந்த சிந்தனை வரல? உங்களுக்கு அம்பேத்கர் என்ற நபரை பற்றி தெரிந்திருக்கலாம். அம்பேத்கர் யாரு? கீழ் ஜாதியாக பார்க்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சிறுவன். அந்த சிறுவன் என்ன பண்ணுகிறார்? தனக்கு கல்வி உரிமை பறிக்கப்படுகிறது. வகுப்பறைக்கு சென்றால் ஒருவன் உயர்ந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறான், நான் சாக்கு போட்டு ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், எனக்கு கல்வியை கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஒரு முடிவெடுத்தான், அவன் நினைச்சிருந்தா பிசினஸ் பண்ணியிருக்கலாம், அந்த சிறுவன் நினைத்திருந்தால் வேறு ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், வேறு வேறு வகையான பொருட்களை தேடுவதில் ஈடுபட்டிருக்கலாம். அவன் ஒரு முடிவெடுத்தான், நான் இதே நிலையில் போய்விட்டால் என் தாய் தந்தை எப்படி குனிஞ்சாங்களோ, அவர்கள் தாய் தந்தை எப்படி குனிந்தார்களோ, நானும் அப்படி குனிந்தால்
இந்த கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என் சமூகத்தை காப்பாற்ற கூடியது வேறு யாராக இருக்க முடியும் என்று உணர்ந்தார். அதன் விளைவு என்ன தெரியுமா? பட்ட படிப்புகளை படிக்க ஆரம்பித்தார். சட்ட படிப்புகளை சட்ட கல்லூரியில் சேருகிறார். சட்டம் சார்ந்த கல்விகளை படிக்கிறார். தன் இனம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறதோ அது குறித்து மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்கிறார். லண்டன் சென்று கற்றுவிட்டு வருகிறார். பிற்காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி கற்ற இந்த அம்பேத்கருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏறத்தாழ 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் தான் செயல்பட முடியும் என்ற கண்ணியத்தை அல்லாஹ்வுக்கு தந்தான். இந்தியன் பீனல் கோட் இருக்குல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், இதை இயற்றியவர் எழுதியவர் அம்பேத்கர். அவருடைய போராட்டம், அவருடைய துடிப்பான பிரச்சாரம், எத்தனையோ பல கீழ் ஜாதி மக்களாக பார்க்கப்பட்ட அந்த மக்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளை வெளிக்கொண்டு வர வந்தது இந்த ஒருவருடைய படிப்பு. ஒரே ஒருத்தம் புரட்சிக்காக படிக்கும் பொழுது சமூகம் மாறுது அப்படின்னா, சமூகத்தில் மற்றவெல்லாம் எந்திரிச்சு நிற்கிற அளவிற்கு, மூக்கின் மீது விரலை வைக்கிற அளவிற்கு ஒருவனுடைய கல்வி அறிவு பிறரை தலைகீழாக மாற்றுகிறது என்றால், சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் வந்தால், படிப்பிலே உயர்வான பதவிகளில் வந்தால், பல்வேறு வகையான அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றால், இந்த உலகத்தை எதிர்பார்க்காத முடியாத அளவிற்கு ஒரு பெரும் அற்புதத்தை இந்த உலகத்தில் விதைக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, அறிவாளிகளை, மிக பெரும் அளவில் சிறந்த விஞ்ஞானிகளை, ஒரு தலை சிறந்த தலைவர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், சாதாரண ஒரு படிப்பிற்கு, சாதாரண ஒரு வேலை வாய்ப்பிற்கு, 2 லட்சம் 3 லட்சம் பொருளாதாரத்திற்கு பிள்ளைகளுடைய அறிவை நீங்கள் சீர்கெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலுன் என்ற ஆயத்தை, உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை குறித்து கட்டாயம் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். பிள்ளை யாருக்கு இல்லையோ அவன் மறுமையில் இந்த கேள்வியை விட்டு தப்பித்து விடுவான். என்ன கேள்வி? பிள்ளை இருப்பவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், பிள்ளையை கொடுத்தனே 2, 4, 6, 8, 10 கொடுத்தனே, அந்த பிள்ளைகளை என்ன செஞ்ச? புள்ள என்ன விளையாட்டு பொம்மையா? நீ இஷ்டத்துக்கு வளர்க்கறதுக்கா? நான் சொன்னபடி அந்த பிள்ளையை வளர்த்தாயா? மக்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக அந்த பிள்ளைகளை உண்டாக்கினாயா? உன் பிள்ளை மரணிக்கிற வரைக்கும் உன் பிள்ளையை எதிர்பார்த்து கல்வி பசிக்காக, தியாகத்திற்காக, பல்வேறு நோக்கத்திற்காக உன்னை தேடி, உன் பிள்ளையை தேடி மக்கள் வரும்படி உன் பிள்ளையை நீ உண்டாக்கினாயா என்று கேள்வி வருமா இல்லையா? ரசூல் அப்படி உண்டாக்குனாங்களே, தன் தோழர்களை தோழியர்களை அப்படி உருவாக்கினார்களே, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாக்கினார்கள், கண்ணியத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாக்கினார்கள், ஒழுக்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக உருவாக்கினார்கள். நபிகளார் கால பொழுது அவ்வளவுதான் உருவாக்க முடியும், உருவாக்கினாங்க. அடுத்தடுத்த கால பொழுதுகளில் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் வளர வளர சமூகத்திற்கு எவ்வளவு பல நன்மைகளை நாம் செய்ய முடியும். ஆகையினால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளுங்கள், என் பிள்ளை பல்வேறு வகையான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதை விட மக்களுக்கு எது பயனுள்ளதோ, மக்களுக்கு எது தேவையோ, அது சார்ந்த கல்வியை என் பிள்ளை படிக்க வேண்டும். மக்களுக்காக உழைத்து கொட்டி அதே நிலையில் அவனுக்கு மரணம் வர வேண்டும். இதனால் கிடைக்கக்கூடிய நற்பாக்கியம் லேசான ஒன்று அல்ல. இன்றைக்கு உலகத்தில் அவன் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பல பொருட்கள், யாரோ ஒருவன் பயன்படுத்திய கண்டுபிடித்த ஒரு பொருள், அல்லாஹ்விடத்தில் இது அனைத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் நன்மை இருக்கும். அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளை சாதாரண கல்விகளில் கற்று ஏதோ பட்டதாரிகளாக ஆக்கிவிட்டோம். பிஇ, எம்இ, பிஎஸ்சி, பிகாம் எதுக்கு? கல்யாண பத்திரிகைகளில் ஃப்ளெக்ஸ் பேனரில் இது அடிப்பதற்குத்தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்களே தவிர, அது தாண்டிய நிலைகளுக்கு படிக்க வைக்கவில்லை. அதை உணர்ந்து நமது பிள்ளைகளை நல்லதொரு கல்வி அறிஞர்களாக, சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவனாக, ஒரு புரட்சியாளனாக, ஒரு தலைவனாக உங்கள் பிள்ளைகளை மாற்றபடி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்கள். அந்த அடிப்படையில் நாம் நமது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நற்பாக்கியத்தை உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி என்ற இந்த ஞானத்தின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு பல்வேறு நற்பாக்கியத்தை தருவதோடு மட்டுமல்லாமல், இன்றைக்குள்ள இந்தியாவினுடைய சூழ்நிலை கல்வியை கற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கிற கண்ணியத்தை போன்று, கிடைக்கிற மகத்துவத்தை போன்று வேறு சமூக மக்களுக்கு அது போன்ற கண்ணியம் மகத்துவம் கிடைக்கப்படுவதில்லை. எந்த அளவிற்கென்றால், மிக மிக குறைவான சதவீதம் கொண்டவர்கள் சீக்கியர்கள் பஞ்சாப் தேசத்திலும், அது சுற்றிய வேறு சில பஞ்சாப் மாநிலத்திலும், வேறு சில மாநிலங்களில் ஒரு சிலரும் இருக்கக்கூடிய மிக குறைவான சதவீதம் கொண்டவர்கள் சீக்கியர்கள். ஆனால் அந்த சீக்கியர்களுக்கு எதிராக சட்டம் இயற்ற முடியல. இந்த நாட்டினுடைய பிரதமரால் ஒரு சட்டம் இயற்றினால் மிக பெரும் அளவில் பெரும் பாதிப்பை
இந்த நாடு சந்திக்கும் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார் இந்த நாட்டின் பிரதமர். என்ன காரணம்? அங்க படிச்சவன் அதிகம், பட்டதாரி அதிகம், ஆள் பார்க்க தர்பன் கட்டிக்கிட்டு தாடியை வளர்த்து கொண்டு கையில ஒரு வாள் வச்சிருக்கிறான், காட்டா மாதிரி இருக்கிறான். நாம நினைப்போம் அத்தனை பேர் பட்டதாரி, வீட்டுக்கு ரெண்டு பட்டதாரி மூணு பட்டதாரி வைத்திருப்பான். பெரும் பெரும் அரசு பதவிகளில், காவல்துறை பதவிகளில், மற்ற பதவிகளில் தனது வீட்டில் உள்ளவனை அவன் தேர்வு செய்யக்கூடிய அளவில் தனது பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த நிலை எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்றால், எல்லா இனத்தவர்கள், எல்லா சமூக மக்களை சீண்டி பார்க்கக்கூடிய பாசிச அரசாங்கம் சீக்கியனுக்கு எதிராக கையை நீட்ட முடியல. நீட்டா வெட்டிடுவான், அவன் சும்மா விட மாட்டான். ஏன்னா அவன் அத்தனை அறிவாளிகளை உருவாக்கி வைத்திருக்கிறான், அத்தனை படிப்பாளிகளை, பட்டப்படிப்புகளை படித்தவனை உருவாக்கி வைத்திருக்கிறான், பெரும் பெரும் அரசு பொறுப்புகளில் உருவாக்கி வைத்திருக்கிறான். பொது சிவில் சட்டம் முஸ்லீம்கிட்ட பேசுறானே, பொது சிவில் சட்டம் முஸ்லீம் மட்டும் தான் பாதிப்பா, சீக்கியனுக்கு பாதிப்பு கிடையாது, பெரும் பாதிப்பு. ஆனா சீக்கியனை பத்தி வாய திறக்கவே மாட்டான். திறந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே அவனுக்கு வரலாறு எல்லாம் தெரியும், இந்திரா காந்தி வரலாறு அவன் கேள்விப்பட்டிருப்பான், அதனால வாய திறக்க மாட்டேங்கிறான். அங்க என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு பக்கம் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறான், அந்த தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எதிராக நாம் ஆயுதத்தை தாங்கினால், எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் பின்னால் பெரும் பிரச்சனை வரும் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறான். இஸ்லாமிய மக்கள் பிள்ளைகளை கல்வியாளர்களாக, பட்டதாரிகளாக, மிக பெரும் அளவில் அரசு பொறுப்புகளில் உட்கார வைக்கக்கூடிய நிலை வந்தால் சிஏஏங்கிறது கிழித்து குப்பையில் போடப்படும், மற்ற பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல வன்முறை தாக்குதல்கள் நிறுத்தப்படும். இது அத்தனைக்கும் முற்றுப்புலி வைக்கப்பட வேண்டும் என்றால், இறைவனுடைய உதவியால் கல்வியாளர்களாக பிள்ளைகளை உருவெடுப்பதன் மூலமாகவும், மிகப்பெரும் அரசு பதவிகளிலே பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாகத்தான் அதனுடைய விடிவு காலம் இருக்கிறது. இது வரலாறுகளில் இப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டது. இந்த அடிப்படையிலே நாம் பிள்ளைகளை அரசு பதவிகளிலே அமர வைக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நாம் செல்வோம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேரிய பாதையை தந்தருள் புரிவானாக. வாஹ்ரத் அவானானி ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.